வணக்கம் மக்களே, இது யூசி விலாக்ஸ். நான் ஜான்ஸ் ஹென்றி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் நல்லூர் கோயில். இந்த நல்லூர் கோயிலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட கதைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டால், இந்த நல்லூர் கோயிலில் தேர் திருவிழா உற்சவங்கள் வருகின்ற பொழுது ஒரு வேலை செய்யணும். அது என்ன வேலைன்னு கேட்டால், இங்கே இருக்கிற மண் எல்லாத்தையும், அதாவது இந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே மாற்றி, அதாவது அதை எடுத்து க்ளீன் பண்ணி வேறொரு இடத்தை கொண்டே வச்சுட்டு, புதிய மணல் நாகர்கோயில் பக்கங்கள்லேருந்து கொண்டு வந்து இங்கே அதை பரவி விடணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து இருக்கிற மக்களுக்கு, அதாவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற பக்த அடியார்களுக்கு, பிரதட்டை செய்கிற அங்க பிரதட்சிணம் செய்கிற மக்களுக்கு, எந்த விதமான நோய்க்கிருமிகளும் இந்த மண்ணிலிருந்து தொற்றி அவர்களுக்கு எந்த நோயும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், அதாவது ஒரு நல்ல கோயில் வளாகத்தில் ஒரு சுத்தத்தை பேணுறதுக்காகவும் இந்த வேலையை செய்யணும். அதுக்காக இந்த மண்ணை எப்படியெல்லாம் சுத்தம் செய்யணும்னு சொல்லி சொன்னால், பாருங்கள், இந்த மண்ணை வந்து இப்படி கூட்டி எடுத்து தனியை தனியை எடுத்து அதை வந்து எப்படி என்று சொல்லி சொன்னால், அரிதட்டில் போட்டு அரித்து இப்படி இதை எடுத்து இனி ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்து, அதாவது ஒரு வாகனம் கொண்டு வந்து அதை ஏற்றி ஒரு வீதி என்ற, அதாவது நல்ல ஒரு பின் வீதிகள்ன்ற புறம்போக்கு இடங்கள் இதை கொண்டு போய் போட்டுட்டு, இந்த இடத்துல புதிய மணல், அதாவது நல்ல மணல், அதாவது நாகர்கோயில் அப்படியான இடங்கள்லிருந்து நல்ல புதிய மணலை கொண்டு வந்து பரவினோம். இதுக்காக நல்லூர் வளாகங்களில் வந்து நல்லூர் கோயிலில் இருக்கிற பணியாளர்கள் இதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கணும். இந்த மணலை எடுத்து அரித்து அதை குப்பையை தனியை எடுத்துட்டு, இந்த மண்ணை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்த போடினும், அதுக்கு பதிலாக வேறு இடங்கள்லேருந்து நீ வெஹிக்கிளில் கொண்டு வந்து மண்ணை போடப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த பணியாளர் வந்து காரணகள்லேருந்து இங்கேயே தாங்கியிருந்து இந்த வேலையை வருஷா வருஷம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நல்லூர் கோவில் பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் இந்த நல்லூர் கோயிலில் நடக்கிற திருவிழாவும் அதை பற்றிய விஷயங்களும் தெரியும். நாங்கள் அந்த டைமுக்கு திருவிழாவுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஆனால் இந்த திருவிழா க்கான ஏற்பாடுகள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்கே நடக்கிறதுன்றது வந்திருந்த முதலே பார்க்கும் பொழுது தான் தெரியுது, அல்லது இங்கே இருக்கிற பணியாளர்களோட கதைக்கும் பொழுது தான் தெரியுது. வானதில் ஏற்றி விடுறேன். ஆ, பின்ன திருவிழா காயத்தமாக எத்தனையோ பணியாளர்கள் வந்து திருவிழாக்காக முன்கூட்டியே வேலை செய்து கொண்டு இருக்கலாம். ஆக இந்த நல்லூர் தேர் உற்சவ நேரங்களில் மக்களுக்காக வந்து செய்கிற சேவையை நாங்கள் பாராட்டி ஆகணும். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, தெரிந்தவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படியான வீடியோ பார்க்குறதுக்கு யூசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.